ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பறக்கும் பைக் பத்திர ஒரு செய்தியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சிவபூ பாக்ஸ் எழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அலுத்தி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க பிஎம்டபிள்யூ உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு கார் தயாரிப்பு நிறுவனம் பைக் தயாரிப்பு நிறுவனம் பிஎம்டபிள்யூவில் பிஎம்டபிள்யூ ஆர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செய்தியிலையும் ஒரு பைக் இருக்குது அட்வென்ச்சர் பைக் கரட சாலையில் கூட ஸ்மூத்தாக ஓட்டுற மாதிரி இந்த பைக் அடிவமைச்சிருப்பாங்க லெகோ அப்படிங்கிற ஒரு டாய் மேனுஃபேக்சர் பொம்மை தயாரிப்பு நிறுவனம் இந்த பிஎம் டபிள்யூ ஆர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி பைக்கை அப்படியே பொம்மையா செஞ்சு சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க லெகோ நிறுவனத்துக்கும் பிஎம்டபிள்யூக்கும் ஒரு எண்ணம் ஒன்று உருவானுச்சு என்ன அப்படின்னா பறக்கும் பைக்கை ஒன்று தயாரிப்போம் இதே பிஎம் டபிள்யூ ஆர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி பைக்கை மாடலாக தான் ரெண்டு நிறுவனமும் சேர்ந்து அந்த பறக்கும் பைக்கை தயாரிக்கிறதுக்காக முடிவெடுத்திருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிஎம் டபிள்யூ ஆர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி பைக்கை மையமாக வச்சு கான்செப்ட் மாடலில் தான் அந்த பறக்கும் பைக்கை உருவாக்க போகிறாங்க கான்செப்ட் மாடல் அப்படின்பொழுது முதல்ல உருவாக்குவாங்க உருவாக்கி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அது வெற்றியடையும் பட்சத்தை தான் கமர்ஷியலாக அதை பயன்படுத்த முடியுமா என்னங்கிறத அடுத்த கட்டத்துக்கே போவாங்க பறக்கும் பைக் அப்படிங்கிற காரணத்தினால இந்த பைக்கில் டயர்லாம் கிடையாது முன்புறம் பிளேட்ஸ் வச்சுருக்காங்க விங்ஸ் இருக்குது ஏரோப்ளைனில் வர மாதிரி விங்ஸ் மாதிரி ஒரு அமைப்பை வச்சுருக்காங்க பின்புறம் ப்ரொப்பல்லர் வச்சுருக்காங்க இந்த அமைப்பை பயன்படுத்தி ஃப்ளைட்டில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சில டெக்னாலஜியை இதில் பயன்படுத்தி பறக்கும் பைக்கை ரொம்பவே தீவிரமாக வடிவமைச்சிட்டு இருக்காங்க பறக்கும் பைக் அப்படின்னு அவங்க கமர்ஷியலாக பயன்படுத்துகிற மாதிரியும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இதற்குன்னு ஒருத்தருக்கு ட்ரைன் பண்ணால் மட்டும்தான் அவரால் அந்த பைக்கை ஓட்ட முடியும் மற்றபடி இந்த பைக்கை ஓட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்புமா இருந்தாலுமே அதன் மூலமாக நன்மைகள் நிறையா இருந்தாலும் ஒரு சில தீமைகளும் இருக்கத்தான் செய்யும் இந்த வீடியோவை பத்தினா உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி